விழாமல் பாதுகாக்க சில வழிகளை குறித்து பார்ப்போம். பல் துலக்கும் முறை. காலை உணவுக்கு பின்னர் பல் துலக்குவது என்பது மோசமான செயலாகும். ஏனெனில் சாப்பிட்ட பின் வாயில் சுரக்கும் அமிலமானது பல்லீரலில் பட வைக்கும். ஆரஞ்சு பழசாறு போன்ற சர்க்கரை பானங்களை அருந்தினால் மேலும் ஈறுகள் பாதிப்படையும். எனவே காலை எழுந்ததும் பல் துலக்குவது மிகவும் நல்லது. நாக்கை பராமரித்தல். நாக்கு என்பது பாக்டீரியா மற்றும் உணவு குப்பைகள் இருக்கும் இடமாகும். இதனால் சில நேரங்களில் மோசமான வாசனை வீசக்கூடும். பாக்டீரியாவை கொல்வதற்கு நாக்கு ஸ்கிராப்பரை பயன்படுத்த வேண்டும். மேலும் பேக்கிங் சோடா பர்பஸை பயன்படுத்துவதன் மூலம் வாயில் பிஹெச் அளவு அதிகரிக்கும். டீத் ஃபிளாஷ். பற்களை துலக்குவதன் மூலம் 60% பரப்பில் உள்ள கிருமிகள் நீங்கும். ஆனால் பாக்டீரியா தகடு பற்கள் இடையே தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கும். எனவே பல்லுயிர்களின் வீக்கத்தை தடுக்க தினமும் டீத் ஃபிளாஷை பயன்படுத்த வேண்டும். இதன் மூலம் பற்களுக்கு இடையே இறுக்கமான இடைவெளிகளை சுத்தம் செய்யும். பானங்களை தவித்தல். உணவில் உள்ள சர்க்கரைகள் வாயில் பாக்டீரியா தகடு மூலம் அமிலமாக மாறும். இதனால் பற்சிதைவு ஏற்படும். ஸ்மூத்திஸ் என்பது ஒரு வகையான மென்மையான பானமாகும். உணவுக்கு இடையில் இதனை உண்பது பல் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். எனவே சர்க்கரையை சேர்த்திருக்கும் பானங்களை தவிர்ப்பது பற்களுக்கு மிகவும் நல்லது. பற்கூச்சத்தில் கவனம். பற்கூச்சம் என்பது பொதுவான ஒரு பிரச்சனையாகும். பல் திசு வெளியே தெரிதல், காற்று அடைக்கப்பட்ட பானங்கள், சில மருந்துகள் மற்றும் வெண்மை நிறத்துக்கான சிகிச்சைகள் ஆகியவை பற்கூச்சத்தை ஏற்படுத்தும். பற்களில் வலி அதிகமாக இருந்தால் உடனே கவனிக்க வேண்டும். எனவே சிலிகான் டூத் பிரஷை பயன்படுத்த வேண்டும். இவற்றை செய்து வந்தால் நமது பற்களை 80 வயது ஆனாலும் விழாமல் ஆரோக்கியமாக பார்த்துக்கொள்ளலாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம அழகு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.